இந்த யாழ் மண்ணுக்கு வருகிற போதெல்லாம் என்னுடைய நெஞ்சத்திலே இருக்கிறேன். பல வருடங்களாக பழகிய, பல வருடங்களாக உங்களோடு இணைந்த உறவுகள் ஒற்றை ரூபாய் போய் கேட்டு பாருங்க. நட்புனாலே நல்லது தாங்க, உறவு தாங்க சிக்கல் இருக்கிறார். இது பெண்கள் கூட கைதட்டலன்னா நான் என்ன செய்ய முடியும்? அப்புறமா அவங்க எல்லாம் மயங்கிட்டாங்க. வணக்கம் ரகுல, என்னோட புதிய காணொலியோட சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொலி மிக முக்கியமான காணொலி. அரியாலை சரண சமூக நிலையம் வந்து 75வது ஆண்டு பூர்த்தியை கொண்டாட பிரிதமாக இன்றைய தினம் ஒரு மிக பிரம்மாண்டமான பட்டிமன்றத்தை வைக்கிறோம். இந்த பட்டிமன்றத்தை பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய முன்னணி பேச்சாளர்கள் வந்து ராஜா மற்றும் பாரதி பாஸ்கர் வந்து கலந்து கொள்ள இருக்கணும். அதோடு வந்து எங்களுடைய இளத்து பேச்சாளர்களும் இளம் பேச்சாளர்களும் கலந்து கொள்ள இருக்கணும். இது ஒரு முக்கியமான காணொலியாக இருக்கும். உங்களோட பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக இந்த காணொலியை போட்டு காட்டுங்க. அவருடைய பேச்சுகள் எல்லாமே உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கக்கூடிய இருக்கும். வாங்க காணொலிகளில் போகலாம். எங்களுடைய சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மிஸ்டர் சுவின் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த பெல்லைக்கனை தட்டி விடுங்க. தொடர்ந்து வீடியோ வரும். வாங்க வீடியோகளை போய் பார்க்கலாம். பல வருடங்களாக பழகிய, பல வருடங்களாக உங்களோடு இணைந்த உறவுகள் ஒற்றை ரூபாய் போய் கேட்டு பாருங்க. அத்தேட்டியோ மாமி மாமிட்டியோ அவ பாடின மாதிரி மல்லிகை பூச்செண்டால் அடிச்ச மாமிட்டியோ அரளி பூச்செண்டால் அடிச்ச அத்தேட்டியோ போய் கஸ்டமர் வரைக்கும் ஒரு 50,000 ரூபாய் தாண்டு கேட்டு பாருங்க. அப்ப தெரியும் உறவு. ஆனால் ஒரு நண்பரிடத்திலே உரிமையோடு இங்க கொண்டா காசு என்று பொக்கெட்டுல கைய வச்சு எடுக்கிறோம் எல்லாம், அந்த உறவு தான், அந்த நட்பு தான் உலகத்திலே எப்போதும் எங்களை தொடர்ந்து வரும், அதுதான் எங்களை காத்திருக்கும் என்பதுதான் உண்மையிலேயே. இந்த மண்ணிலே தமிழ் தழைக்கிறது என்பதற்கு இந்த இருவரும் உதாரணம். கடவுளையே தூதர்களும் தந்திருக்கிறார். மகாபாரதத்திலிருந்து ராமாயணத்திலிருந்து துரியோதனன் எடுக்கவோ கோக்கவோ நானா, எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறான் அந்த நட்பு மீது. அதையெல்லாம் எடுத்து சொல்லி நட்புனாலே நல்லது தாங்க, உறவு தாங்க சிக்கல் இருக்கிறார். நமக்கு ஒரே குழப்பமா இருக்கு. தினைய இந்த ஆள் பேசினா நல்லா இருக்கு, இந்த ஆள் பேசினா நல்லா இருக்கு. இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா நம்முடைய ஐயா விஜய சுந்தரம் அவர்களை பேச வைப்போம். வாங்க ஐயா. அன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய என்று கேட்ட துரியோதனனை பார்த்து கர்ணன் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? போர்க்களத்தில் நான் இறந்து கிடக்கின்ற போது நீயும் உன் துணவியும் வந்து எனக்கு அருகில் நின்று என்னை தூக்கி மலை மீது வைத்து அழ வேண்டும் என்று கேட்டிருக்க வேண்டும். ஏதோ ஒன்னு எழுதி வச்சு பேசுறோம், எதுவும் இல்லை. எதிர நீ பேசினதை மனதில் வாங்கி மூளையில் ஏற்றி வச்சுக்கிட்டு சரியான பதிலை அங்கங்கே கொடுத்து தான் யார் என்பதை நிரூபித்திருக்கிறார் ஐயா விஜய சுந்தரம் அவர்கள். மேடை இப்படி தான் கையாளணும். குந்தி வந்து அழணும்னு கர்ணன் கேட்டானா, துரியோதனன் அழணும்னு கேட்டானா? துரியோதனா நீயும் உன் மனைவியும் போர்க்களத்தில் என்ன தலையை மடியில் வச்சு அழணும்னு கேட்டானா? நட்பு தானே அவனுக்கு பிரச்சனைய. ரொம்ப அழகா பதில் சொன்னார். அப்பன் நீ, அம்மை நீ, மாமன் மாமியும் நீ. அதாவது சைவத்துக்கு சைவத்துல பதில் சொல்றாரு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு கதையை பட்டு வைக்காதீங்க, குகனை தாண்டி போங்கன்றாரு. குகனடும் ஐவரானோ, குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானோ, எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐய நின்னோடும் எழுவரானும் புகழ் அரும் காணம் தந்து புதல்வரால் பொலிந்தான் முந்தையினார். கொஞ்சம் நல்லா அவருக்கு கைத்தட்டலாம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன். தன்னை வைக்க கொஞ்சம் அவங்க அளவுக்கு வையா, அது வேற என்னையே திட்டுவாங்க. அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் அவர்களே, மேடையில் இருக்கின்ற மகத்தான பேச்சாளர் பெருமக்களே, இந்த அரங்கம் முழுவதும் பொங்கி ததும்பி பூரணமாக நிறைத்து கொண்டிருக்கின்ற இந்த மண்ணில் வாழ்கின்ற அன்பு நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த யாழ் மண்ணுக்கு வருகிற போதெல்லாம்
என்னுடைய நெஞ்சத்திலே இருக்கிற நெகிழ்ச்சியை வார்த்தைகளால் எப்படி வெளிப்படுத்துவது என்று சொல்ல தெரியாத ஒரு சூழலில் உங்கள் முன் நான் நிற்கின்றேன். எங்கெல்லாம் இந்த மண்ணினுடைய மனிதர்கள் சென்று வசிக்கிறார்களோ, அது லண்டனாக இருக்கட்டும், சுவிட்சர்லாண்டாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், அல்லது விமானங்களில் சந்திக்கிற போது கூட எப்படி இருக்கீர்கள் என்று கேட்டு என்னை அணைத்து கண்ணீரினால் என்னை நனைக்கின்ற, உடல்நலக் குறைவோடு நான் இருந்த போது எனக்காக உள்ளம் உருக பிரார்த்தித்த உங்கள் அன்பின் முன்னால் தலை வணங்கி நன்றி என்ற ஒரு சிறு சொல்லை சொல்லுவதை தவிர வேறு என்ன செய்துவிட முடியும் என்ற பிரமிப்பில் இங்கே நான் நிற்கின்றேன். ஏன்னா நேரம் ஆயிடுச்சு, இவங்க மூணு பேருக்கு வேற நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இது மட்டும் என் நேரத்தை கணக்கில் எடுக்க கூடாது. ஆமா, நடுவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். பவழ விழா காணுவது என்பது எளிதல்ல நண்பர்களே. ஒரு அமைப்பை எடுத்து நடத்துகிற போது எத்தனை சங்கடங்கள் பிரச்சனைகள் வரும் என்பது நடத்துகிறவர்களுக்கு தான் தெரியும். அத்தனையையும் தாண்டி இதுவரையிலே இங்கே இதை எடுத்து வைத்திருக்கின்ற அரியாலை சன சமூக நிலையத்தை சார்ந்த அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் வருகிற போது நடன நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அத்தனை குழந்தைகளுக்கும், அதை வடிவமைத்த ஆசிரியர்களுக்கும், குறிப்பாக அவர்களுக்கு ஒப்பனை செய்த ஒப்பனை கலைஞருக்கும் ரொம்ப விலை உயர்ந்த பொருளெல்லாம் வைக்கல, ஒரு சணலை வச்சுதான் இந்த மேக்கப், அந்த ட்ரெஸ், அது மாதிரி ரொம்ப எளிய பொருட்களை வைத்து உடையை ஒப்பனையை மிகச்சிறப்பாக வடிவமைத்த ஒப்பனை கலைஞர்களுக்கும், இந்த இசை நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற இசை கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் நிறைய பேசணும், ஆனால் பட்டிமன்றம் இருப்பதனால நேரம் அந்த தலைப்புக்கு வந்து விடுகின்றேன். எனக்கு முன்னாலே பேசிய என்னுடைய பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய வேல் நம்பி ஐயா அவர்கள் சொல்லுவதில் எனக்கு மாறுபாடு கிடையாது, நான் ஒத்துக்கொள்கிறேன். நடுவர் அவர்களே கூட எங்கள் அணியிலே தான் இருக்கிறார் என்று அவர் சொன்னார் அல்லவா, உங்களை பார்த்த உடனேயே சொந்தங்களே நண்பர்களே என்றுதான் நடுவர் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் உங்களை பார்த்து சொந்தங்களே என்றுதான் நடுவர் சொன்னார். நடுவர் அவர்களுக்கு ரொம்ப பணிவோடு ஒரு விண்ணப்பத்தை இந்த அவையிலே வைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னவென்றால், அதாவது சில வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் வழக்காடுவார்கள், அப்படித்தானுங்க, அவங்களுக்கு எதிராக வேற ஒரு வழக்கறிஞர் வழக்காடுவார், அதில் ஒரு வழக்கறிஞர் ப்ரமோஷன் கிடைச்சி ஜட்ஜ் ஆயிட்டார்னு வைங்க, ஜட்ஜ் ஆன பிறகு அவரை எதிர்த்து வாதாடிய வழக்கறிஞர் வேறு ஒரு வழக்கில் வந்தால் பழசெல்லாம் நினைக்க கூடாது. இதெல்லாம் சொல்லி கூட்டு வந்திருக்கணும். ஒரு வழக்கறிஞர் நடுவு நிலைமை தவறாமல் இருக்க வேண்டும், நடுவுல இருந்தா மாத்திரம் போராது, நடுவு நிலைமையும் தவறாமல் இருக்க வேண்டும் என்பதை பணிவோடு நடுவரின் சமூகத்துக்கு நினைவுபடுத்தி விட்டு. ஏதுமா சமூகம், சக சமூகம் தான் இருக்கு. ஐயா நிறுத்திவிட வேண்டும் என்று அவர் பட்ட பாட்டை நினைத்தால் கல்லும் கரையும். ஆனா அவர் பேசினதுல எனக்கு ஒரு விஷயம் விளங்கல. நடுவர் அவர்கள் லலிசன் ஐயா காரிலே அவர் மனைவி தானே வந்தார், வேற யார கூட்டு வர்றது, வேற யார கூட்டு வரணும்ன்றீங்க இப்ப? என்ன ஐயா குடும்பத்துல கலவரத்தை உண்டாக்குறீங்க, உங்க வீட்டுக்காரில யாரு வருவாங்க? பிரபாகரன் அவருடைய மனைவி சீதாவோட தானே காரில் வர, வேற யாரோட வரணும்ன்றீங்க நீங்க? அவர் ஏதோ நல்ல பிள்ளையா இருக்காரு. எனக்கு விளங்கல. நண்பர் வேற ஒரு இடத்துல இருக்காருனாக்க அவரோட கார்ல நண்பர் வருவாரு, இதெல்லாம் ஒரு பாயிண்ட் என்ன ஒருத்தர் வந்து சொன்ன நாங்க என்னங்க செய்யறது? ஒண்ணும் செய்ய முடியாது. அவர் பேசும்போது சொல்லுகிறார், உறவு பிறப்பிலிருந்தே வருவது. நாங்க இல்லைன்னு சொல்லலையே. இந்த பிறப்பிலிருந்து வருகிற உறவுகளை பத்தி அப்புறம் பேசலாம். இந்த நடுவுல சில உறவு வருதே, அது ஏன் ஒட்டாமலே இருக்குன்னு அவங்க விளக்கவே இல்லை. உறவு நண்பன், ரெண்டு நண்பர் இருக்காங்க, அவர்களுக்குள் நட்பு இல்லை என்றால் நண்பர் என்றே அவர்களை சொல்ல மாட்டோம், அப்படித்தானுங்க. நட்பு உணர்வு இல்லை என்றால் நண்பர்கள் என்ற தகுதியே கிடையாது.
ஆனால் அன்பே இல்லாமல் கூட உறவு என்கின்ற ஒரு பெயர் இருக்கின்ற காரணத்துக்காகவே கடைசி வரை சகித்து கொண்டு சமாளித்து கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வாழுகிற சங்கடம் உறவுகளில் இருக்கிறதா நட்பில் இருக்கிறதா என்று நான் கேட்கின்றேன். இதுக்கு பெண்கள் கூட கை தட்டலன்னா நான் என்ன செய்ய முடியும்? அப்புறமா நட்பு என்று வந்தாலேயே அது அந்த தம்பி ரொம்ப அழகா சொன்ன, அருமையா பேசினான். நண்பன் தான் சில உறவுகள் ஆரம்பத்திலிருந்தே சரியா, இப்ப மாமியார் மருமகள் உறவு எடுத்ததிலிருந்தே ஏன் அது முரண்பாடாக இருக்கிறது? அது அந்த அணில யாராவது அதை பத்தி பேசினாங்களா? இந்த பாப்பா திருமணமா நல்ல திருமணம் ஆகணும்னு நான் ஆசீர்வாதம் செய்கிறேன். அது சொல்லிச்சு, எங்களுக்கு கனவு இருக்காது. நல்லபடி பூ முடிப்பாள் இந்த பூங்குழலி, புது சீர் பெறுவாள் வண்ண தேனருவி என்று நான் வாழ்த்துகின்றேன். கண்ணதாசன் பாட்டு. ஆமா, எங்க ஊர்ல திருமணமாக போற பெண்ணுக்கு முதல்லயே திருமணமாக போகிற பெண்ணினுடைய அம்மா என்ன சொல்றானா, யார வேணா சேர்த்துக்கோ, மாமியார பக்கத்துல சேர்க்காதுன்னு சொல்லித்தான் அனுப்புறான். மாமியார அனுப்பியிரு. அப்ப கூட்டு குடும்பம் என்கின்ற ஒரு அமைப்பே சிதைந்து சிதைந்து போனது என்றால் என்ன பொருள்? உறவுகளை சகித்து கொண்டு கூடவே வாழ முடியவில்லை என்றுதானே பொருள். என்னங்க பேசுறீங்க? நண்பருக்குள்ள அந்த மாதிரி கசப்பு இருக்குமா? உறவுகளுக்குள் தானே அந்த கசப்பு இருக்கும். வேல்நம்பி ஐயா சொல்லுகிறார், உரிமையா உறவுக்காரன் கேப்பா, உரிமையா கேளியா, தகராறு பண்ணி கல்யாணத்தை நிறுத்திடாத. ஏன் உரிமையா கேளியா வேணாங்களே? எவ்வளவு சார், எங்கள் ஊரில் இன்விடேஷனில் பேர் ஏகப்பட்ட பேர் போடுவாங்க. இந்த ஊரில் எப்படி நடைமுறை என்று எனக்கு தெரியும். இங்கே போடுறாங்களா அந்த மாதிரி? இல்லை, பொண்ணு மாப்பிள்ள பேராது போடுறீங்களா? சரி சரி, அம்மா அப்பா பேர். அப்போ நீங்கள் நல்ல முறை வந்து வச்சுருக்கீங்க. எங்கள் ஊரில் இன்விடேஷனில் எல்லா பேரும் போடணும். மாமா, மச்சா, சித்தப்பா, பெரிய சித்தப்பா, சின்ன பெரியப்பா, எல்லார் பேரும் போடணும். இப்போ பிறந்த பிள்ளை எல்லாம் போடணும். இதில் அந்த அச்சு கோக்கிறவர் ஏதோ ஒரு பிழையா ஒருத்தருடைய பேரனுடைய ஃபான்ட் சைஸ குறைச்சிட்டாருன்னு வைங்க, வேணும்னு இவர் சொல்லி அவர் செய்யலை. இது என்னவோ அந்த இடத்துல இடத்துக்குள்ள அட்ஜஸ்ட் பண்றதுக்காக ஒரே ஒரு சித்தப்பா பேரை மாத்திரம் கொஞ்சம் சின்னதா போட்டுட்டார். கல்யாணம் நடந்துரும், நடந்துரும் கல்யாணம். நீங்க கல்யாண பத்திரிகையை எடுத்துக்கிட்டு போகும்போதே நீங்களும் உங்க வீட்டுக்காரமாவும் போகணும். அங்க போகும்போது அவரும் அவர் வீட்டுக்காரமாவும் இருக்கிற நேரமா போய் நீங்க கொடுக்கணும். நீங்க போற நேரம் அந்த வீட்டம்மா எங்கேயோ போயிருச்சுன்னு வைங்க, நீங்க அண்ணிட்டு சொல்லிடுங்க, அண்ணே கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு தான் வச்சுட்டு வருவாங்க. அந்த அண்ணி என்ன சொல்லும்? என்ன மதிச்சானே, மதிச்சிருந்தா நான் இருந்தப்போ வந்திருக்கணும். நான் இல்லாதப்போ வந்து கொடுத்துட்டு போவாரோ, நான் முன்னாடி போய் சொல்லுமா சொல்லாத? சொல்லுவாங்க. சரி, அது ஏன் சார் உறவுகள் கொட்டி கொண்டே இருக்கு? என்ன தேலா கொட்டிக்கிட்டே இருக்காங்களே. சில உறவுகளை என்ன செய்தாலும் திருப்தி படுத்த முடியாது என்பதை ஒத்துக்கொள்கிறீங்களா? நீ என்ன செஞ்சு என்னதான் செய், தலை கீழே நின்று தண்ணிய குடி. இன்னும் கூட நல்லா செஞ்சிருக்கலாம், சொல்லுமா இல்லையா? சொல்லுமா இல்லையா? சொல்லுது. இப்ப ஐயா, இப்ப ரொம்ப டைம் ஆயிடுச்சு. எனக்கு மட்டும் இன்னும் ஒரு மணி நேரம் இருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன்னா, இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தனியாக கூப்பிட்டு ரெண்டு கேள்வி கேட்பேன். என்ன முடிவை உங்களிடமே விட்டு விடலாம்னு அப்படித்தானே? ரெண்டு கேள்வி கேட்பேன். உங்கள் அத்தனை பேரையும் தனித்தனியாக அழைத்து, நீங்கள் யாராவது உறவுகளால் காயப்பட்டிருக்கிறீர்களா, நீங்கள் யாராவது நண்பர்களால் காயப்பட்டிருக்கிறீர்கள், ரெண்டு கேள்வி கேட்பேன். இந்த முதல் கேள்விக்கு உறவுகளால் நாங்கள் காயப்பட்டிருக்கிறோம்னு இங்க இருக்கிறவங்கள 99 விழுக்காடு ஆமாம்னு பதில் சொல்லுவீங்க. நீங்க யாராவது நண்பர்களால் காயப்பட்டிருக்கிறீர்கள்னா ஏதோ ஒரு விழுக்காடு சொல்லலாம். 5% அஞ்சு கூட இல்ல, ஒண்ணு. சரி, ஒண்ணு நமக்கு எதுக்குப்பா வம்பு? சொல்லுவீங்களா மாட்டீங்களா? என்ன சார் பேசுறீங்க? நீங்க என்னமா மிரட்டுறீங்க? அவ எனக்கு ரொம்ப ஒரு வருத்த நடுவர் சொல்லுங்கம்மா. மிரட்டல, இப்ப கிட்டத்தட்ட அழறீங்க. அந்த தம்பி சின்ன பிள்ளை தானே, அழகா ஒரு செய்தி அந்த பிள்ளை சொல்லு. அவன் ஃபோன் பண்ணுறான், டே மச்சான் கார்த்தால கல்யாணம்டா, ஏ அதுக்கு தான்டா அயன் பண்ணிட்டு இருக்கேன் அவன் சொல்கிறான். அப்போ அந்த நண்பன் ராத்திரி 12 மட்டும் என்ன செஞ்சான்? நம்ம கேட்போம்ல, நாளைக்கு கல்யாணம்னா ஏன்டா 12 அயன் பண்ணுற? 11:55 மட்டும் கல்யாண வேலையை அவன் தாங்க, கல்யாண வேலையை அவன் தான்.
அதுக்கு பிறகு பார்த்தா இவ 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 ஓடி ஆடினதுல சட்டையெல்லாம் கசங்கி இருக்கு. சரி, ஒரு சட்டையை அயன் பண்ணி அந்த தம்பி கல்யாணத்துக்கு வந்தா வேல் நம்பி ஐயாவுக்கு அது கஷ்டமாக இருக்கு. அவர் சொல்லுகிறார், எதுக்கு தெரியுமா 12 மணிக்கு அயன் பண்ணா அடுத்த நாள் வந்து தான் ஆள் செட் பண்றது. அயன் பண்ணிய செட் பண்றான், கண்ணுல பார்த்துலயா செட் பண்ணுவான். அதனால ஏற்கனவே செட் பண்ணிட்டு தான் இருக்கான். நீங்க உங்களுக்கு தெரிய விவரம் தெரியாது உங்களுக்கு. நெருக்கடி வந்துடும், அதிக பேர் சாப்பாட்டுக்கு வந்துடும். எங்க ஊர்ல எல்லாம் நடக்குங்க, வந்துடும். வந்தாக்க அது அந்த சம்பந்தி வீட்டுக்காரர்கள் வந்து முறப்பாவே இருப்பாங்க. டக்குன்னு உள்ள போவான், சாம்பார் வாழை தூக்கி அவன் பரிமாறும். நல்ல சட்டை, முந்தி நாள் 12 மணி அயன் பண்ண சட்டை தானே போட்டிருக்கான். அந்த சட்டை சாம்பார்ல நனைஞ்சு இந்த சமையல் பரிமாறுகிறவர்களுடைய சட்டை கூட கசங்கி இருக்காதுங்க. சமையல் வேலைக்கு நீங்க ஏற்பாடு செய்தவர்கள். ஆனால் நண்பனுடைய சட்டையின் தலையும் கலைஞ்சு அவன் வெளியில வர்ற போது புகைப்படிஞ்ச வீட்டுல இருந்து பூத வெள்ள வந்த மாதிரி தான் நண்பன் இருப்பான். அவனுக்கு அதை பத்தி கவலையே இல்லை. கல்யாணம் நல்லா நடந்தது, என் நண்பனுடைய திருமணம் நடந்ததுன்ற மகிழ்ச்சியில் பூரிப்பில் இருக்கிற பிள்ளைய பார்த்து இவன் ஆள் செட் பண்ண வந்தான்னு வேல் நம்பி அவர்கள் சொல்லுகிறாரு. காரணமே உறவுகளை போட்டு இல்ல சார், இவனுக்கு அமைஞ்ச ப்ரோ சரியில்லை. இவனுக்கு அமைஞ்ச மச்சான் கொஞ்சம் கூட வேலைக்கு ஆகாதவனா இருக்கும். ஒரு வீட்டுல ஒரு சின்ன பையன், 4 வயசு. அப்பா ரொம்ப நேரம் யோசிச்சார், உனக்கு தாய் மாமனே தெரியல. ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இப்போ நாளைக்கு உனக்கு ஒரு தங்கச்சி பிறந்தா அந்த தங்கச்சிக்கு அப்புறமா கல்யாணம் ஆனா அந்த தங்கச்சிக்கு ஒரு குழந்தை பிறந்தா நீ அந்த குழந்தைக்கு தாய் மாமன். 4 வயசு குழந்தைக்கு ஒன்றுமே புரியல. உடனே உள்ளேருந்து இவருடைய மனைவி வந்து, ஏங்க இப்படி காம்ப்ளிகேட்டடாக சொல்கிறீங்க, ஏன் கஷ்டப்படுத்துறீங்க, என் தம்பி ரமேஷ் தான் இவனுக்கு தாய் மாமா, அதை சொன்னால் அவனுக்கு புரியுமே. உன் தம்பி பேரை சொல்லக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு தூரம் யோசிச்சேன். எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தா அவன் இப்படி செஞ்சிருப்பாங்க. இந்த ப்ரோ மச்சினே சொல்கிறான்னா இருக்கிற ப்ரோ சரியில்லை, அதனால இவன்ட்டையாவது அதை பார்க்கலாமே. ஐயா, நான் காலேஜில் படிக்கிற போது எனக்கு அந்த காட்சியை மறக்கவே முடியாது. செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தோம். ரெண்டு நண்பர்கள், சக்திவேல்னு ஒருத்தன், முருகன் ஒருத்தன், ரெண்டு பேரும் ஹாஸ்டலில் ஒன்றா படிக்கிறவங்க. சக்திவேல் கிளாஸில் இருக்கான், முருகன் கட் பண்ணிவிட்டு ஹாஸ்டலில் இருக்கான். எங்கள் கல்லூரி ஹாஸ்டல் ரொம்ப தள்ளி இருக்கும். அங்கேருந்து முருகன் நடந்து வர்றதை நாங்கள் கிளாஸ்லேருந்து இங்கிருந்து பார்க்குறோம். ஏன்னா லுங்கி தான் கட்டிடுறோம், லுங்கி கட்டிட்டுலாம் கிளாஸுக்கு வர மாட்டாங்க. ஆனால் பதறி ஓடி வர்றதை நாங்கள் இங்கேருந்தே பார்க்குறோம். அங்கேருந்து ஓடி வரோம், கிளாஸில் லெக்சரர் பாடம் நடத்திருக்கா. பொதுவாகவே நாங்கள் பெருசாக நினைக்கிறது இல்லை. ஐயா, உங்களுக்கு தப்பாக சொல்லலையா, பெருசா நினைக்கிறது இல்ல. இவ உள்ள வந்து சக்திவேல் வாடா அப்படின்னா, கிளாஸ் நடந்துட்டே இருக்கு, முருகன் சக்திவேல் வாடா. சக்திவேலுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா என்னடா ஆச்சு, ஏ அம்மாக்கு ஹார்ட் அட்டாக்னு போன் வந்திருக்கடா, ஹாஸ்டலுக்கு வா, சீக்கிரம் வாடா. இவன் ஏந்திரிச்சு நிக்கிற, சக்திவேலுக்கு ஒண்ணுமே விளங்கல. சில சமயம் இந்த மாதிரியான அதிர்ச்சி செய்திகள் வருகிற போது மூளை வேலை செய்ய ஃப்ரீஸா இருக்கு, என்னவே புரியல. யாருக்குடா ஹார்ட் அட்டாக், இவன் என்ன சொல்லியிருக்கணும், இவன் என்னங்க சொல்லியிருக்கணும், ஏ உங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் அப்படிதான் சொல்லியிருக்கணும். இவன் என்ன சொல்ல தெரியுமா, ஏ நம்ம அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்டா, வாடா போலாம் வாடான்னு இவன் சொல்ல. அதுதாங்க நட்பு, அது நட்பு. இப்போ குகனடும் மைவரானோம், குன்று சூழ்வான் தன் மகனடும் மறுவரானோம், எம்முழை அன்பின் வந்த அக நமர் காதல் ஐய நின்னுடன் எழுவரானோம், புலனரும் காணம் தந்து புதல்வரால் பொலிந்தான் முந்தை. நீ எல்லாம் எனக்கு தம்பி, நீ எல்லாம் எனக்கு தம்பி, எங்க அப்பா தான் உங்க அப்பான்னு சொல்றான்ல, அதை நீங்கள் ரசிக்கிறீர்களே, அது எப்படி, அந்த ரசனை எப்படிப்பட்டது தெரியுமா, ஒரு பெரிய கோபுரத்தினுடைய மாட மாளிகையினுடைய உச்சாணியிலே இருக்கின்ற உப்பரிகைகளை நீங்கள் ரசிக்கிறீர்கள். எப்படி இவன் அம்மான்னு சொல்றான், எப்படி தம்பின்னு சொல்றாங்க, ஆனா நீங்கள் எதை பார்க்கவில்லை தெரியுமா, அவ்வளவு அழகான மாட மாளிகை கூட கோபுரம் இருக்கிறதுக்கு காரணம் கீழே இருக்கிற அஸ்திவார். நட்பை இந்த அணியில இருக்கிற 3 பேரும் ரசிக்கவில்லை. அவர் ரொம்ப முக்கியமா ஒரு கருத்தை சொன்னார் ஐயா, அது அந்த கருத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும். ஆனா அது ரொம்ப இந்த பட்டிமன்றத்துக்கே முக்கியமான கருத்து. நீங்கள் இங்கிருந்து சென்ற போது அங்கே இருக்கிற உங்கள் உறவுகள் தானே உங்களை அங்கே அழைத்து கொண்டன என்ற கருத்தை வைத்தார். மிக முக்கியமான கருத்து, அது உண்மைதான். இப்போ அங்கே போயிட்டீங்கல்ல, அங்கே போய் குடும்பம் குடும்பமாக சொந்த சொந்தமாக போயிட்டீங்க தானே, அப்படி தானே,
திரும்பி இங்க வரீங்க, கோயில் திருவிழாக்கு வரீங்க, நல்லூர் கோயில் திருவிழாக்கு வரீங்க, இதுக்கோ வர்றீங்க, லண்டன்ல இருந்து அண்ணா வந்திருக்காரு, சுவிட்சர்லாந்து அக்கா வந்திருக்காங்க, இங்க வர்றீங்க, இங்க வந்து உங்களுடைய பழைய வீடு வீடு இருந்தால் உங்களுடைய கண்ணீர் ஈரம் இந்த மண்ணில் இன்னும் உலரவில்லையே, அப்படியேதான் அந்த ஈரம் இருக்கிறது. வீடென்று இருந்தால் அந்த வீட்டில் வந்து இருக்கீங்க, வந்துட்டீங்கல்ல, அண்ணா வந்துட்டாரு லண்டன்ல இருந்து இல்ல, அக்கா வந்துட்டாங்க சுவிட்சர்லாந்து இல்ல, நீங்க என்ன செய்யணும், வீட்லயே இருந்து அண்ணா அக்காவோட தானே இருக்கணும், ஒரு மணி நேரத்துக்கு மேல அந்த வீட்டில் இல்லாம எங்கேயோ வெளியில கிளம்புறீங்களா, எங்க சார் கிளம்புறீங்க, ஃப்ரெண்டை பார்க்க தான், எவனோ ஒருத்தன் வர முடியாம இங்க இருக்கான், இல்ல அவன் இப்ப இல்லாம கூட இருக்கலாம், அவன் இந்த மண்ணில் அவன் இல்லாம கூட இருக்கலாம், ஆனா அவனோடு விளையாடிய அந்த தெருவையாவது பார்ப்போம் என்று வெளியே வருகிறீர்களே, இதுதான் சார் நட்பு. நான் இன்னொரு கேள்வியை கேட்கிறேன், உங்களில் பல பேர் நடுத்தர வயதில் இருப்பவர்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த மண்ணில் எத்தனை வீடுகளில் அம்மா ஸ்கூலுக்கு போயிட்டு வர என்று சொல்லி சைக்கிளையும் ஸ்கூல் பையையும் போட்டுவிட்டு அப்படியே போன பிள்ளைகள் வீட்டுக்கு வீடு இருந்தார்கள், உறவுகளை விட்டு விட்டு மண்ணுக்காக போனவர்கள், உறவுகளை விட்டுட்டாங்கல்ல, எப்படிங்க உயிரோட இருந்தாங்க, உயிருக்கு ஆபத்து இருக்கிற சூழலில் உயிரை பிடித்து வைத்தது இது, கூட இருந்த மற்ற பொடியன்களுடைய நட்பு என்ற ஒன்றினால் தான் அவர்களுடைய வாழ்க்கை நடந்தது. அதுல ஐயா அவர்கள், வேல்முருகன் ஐயா அவர்கள் சொன்னது எல்லாத்தையும் கூட நான் ஒத்துப்பேன், வேல் நம்பி, வேல் நம்பி ஐயா அவர்கள், நீங்க முருகன் ஆகிட்டீங்க, வேல் நம்பி ஐயா அவர்கள், வேல் என்று வந்தவுடனே முருகன் என்று வந்து விடுகிறேன் ஐயா, இல்ல நல்லூர் கோயில் பக்கத்துலதான் இருக்கு, வேல் நம்பி ஐயா அவர்கள் ஒன்னு சொன்ன அது மாத்திரம் ஒத்துக்கவே முடியாதுங்க, உறவுகள் கொடுக்கும் அதை கூட நான் ஒத்துக்கேன், கொடுக்கும் உறவுகள் கொடுத்துட்டு சொல்லி காட்டாமலே இருக்குமா, அவங்க ஊர்ல இருக்கும் போல, எங்க ஊர்ல கிடையாதுப்பா, மாப்பிள்ள அவர் தான் சட்டை சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேரு தான் உறவு. நீ எல்லாம் எப்படி இருந்த தெரியுமா, உன்னை நான் சுவிட்சர்லாண்டுக்கு கூட்டிட்டு போய் என் வீட்டுல வச்சு உனக்கு 23 நாள், அது 23 நாள் சோறு போட்ட கணக்கு 23 வருஷம் கழிச்சு சொல்லி காட்டும் உறவு. அதை விடுங்க ஐயா, ஐயா சொன்னாங்க அங்க போயிட்டாரு வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, அப்பா அம்மா இங்க இருக்காங்க, அப்பா அம்மா தான் அவங்க தான் உயிர், அவங்க தான் உலகம், அவங்க தான் கடவுள். தம்பி ஏண்டா இன்னும் காசு அனுப்பாம இருக்கன்னு கேட்காத உறவுகள் யாராவது இருக்கா, இருக்கா சொல்லுங்க, இருக்கா, நீங்க உறவுகளுக்காக அங்கிருந்து வாங்கி அங்கிட்டு இருந்து ஏதாவது வாங்கிட்டு வருவீங்க, என்ன முடியுதோ அதை வாங்கிட்டு வருவீங்க, அதெல்லாம் கொடுப்பீங்க, பொட்டிய பிரிச்ச உன்ன சண்டை வராத ஒரு வீடு இருக்க ஐயா, நண்பனுக்கு அது தேவையில்லையா, அவனுக்கு தேவை ஒரே ஒரு விஷயம்தான், அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமா இல்லையே, அது ஏன் நண்பனே என்கின்ற ஞாபக நதிகளோடு மாத்திரமே வாழ்ந்துவிட நண்பர்களால் மாத்திரம்தான் முடியும். கர்ணனை பத்தி நிறைய வந்துருச்சு, எனக்கு நேரம் இல்ல ஐயாவை எல்லாம் விளக்கமா சொல்லிட்டு ரலிசன் ஐயாவை விடவா நான் சொல்ல போகிறேன், அதுக்கு இவர் வேல்நம்பி ஐயா அவர்கள் அல்லோ சொப்ப கட்டு கட்டுறாரு, ஒரு முறை தவறி ஒரு உறவு வந்து அதனால குழந்தை பிறந்தால் அது அப்படித்தான் ஆகும், முறை தவறி விட்டது என்றே வைத்துக் கொள்ளுங்கள், குழந்தைய தண்ணியை விட்டுறலாமா, ஒரு தாயே விட்டுறலாமா, அது கூட பரவாயில்ல, அந்த நேரம் அழுத்தம் என்ன செய்வது என்று தெரியாத சிறு பெண் விட்டுட்டான், அதை விட நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், கண்ணன் சொல்லி கொடுத்தான் என்று கர்ணன்ட்ட வந்து 2 வரம் கேட்டா குந்தி, ஐயா படிச்ச மகாபாரத புத்தகத்துல நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும், அது நீங்க சொல்லணும்னு விட்டாரு, 2 வரம் நீ பையனை பார்க்க, பையன் தானே உனக்கு தெரியும், அப்படித்தானே பையனு தெரியும், அந்த பையனை நீ பாதி, அந்த பையன் என்னென்ன அவமானங்களை சந்தித்தான் என்பது தானே மகாபாரதத்தினுடைய கதை, என்னென்ன அவமானங்களை அவன் சரித்தா, 1 நாளாவது எந்திரிச்சு ஏன் அவனை அவமானப்படுத்தாதீங்கடா, எம் மகண்டா சொன்னியா நீ, சரி அப்பெல்லாம் சொல்லல, கடைசியில சண்டைக்கு நிக்கிறாங்க, அப்ப கண்ணன் சொல்லி கொடுத்த போது கண்ணன் சொல்லி கொடுத்தபடி கர்ணன்ட்ட போய் 2 வரம் கேட்கிறான், முதல்ல கேட்கிறான் நீ எங்க சைடு வந்துடு, அவன் சொல்றான் என் நண்பன் விட்டு வர முடியாது, அதுதான் நண்பனின் நெஞ்சம்,
அந்த சைடு அம்மாவே இருக்காங்க, அங்க போனா இவன் தான் அரசன். ஏன்னா தர்மனை விட இவன் மூத்தவன். அங்க போனா இவனுக்கு அரசே கிடைக்கும். ஏன் அரசு பெருசுல, என் நண்பன் தனியாக மண் மீது விழுந்து சாக கூடாதுன்னு நினைப்பது நட்பு. நான் வரமாட்டேன்றான். உடனே ரெண்டாவது ஒரு வரம் கேட்டுச்சு பாருங்க. அந்த அம்மா, நீ அர்ஜுனனை தவிர வேறு யாரையும் கொல்ல முயற்சி செய்யக்கூடாது. அர்ஜுனனு மீது கூட நாகபாசத்தை ஒரு முறை தான் ஏவ வேண்டுமே தவிர ரெண்டாவது ஒரு முறை கண்ணன் கீழே அமுத்தி காப்பாத்திடுவான்னு தெரியும் இதுக்கு. அப்போ என்ன ஜகஜால கில்லாடி வேலைன்னு எங்கள் ஊரில் சொல்லுவோம். இது அந்த பிள்ளை சாகரத்துக்கான வரங்களை கேட்டுவிட்டு திரும்பி வந்தவளை மன்னிக்கவும் தா என்றே என்னால் சொல்ல முடியவில்லை. அதை ஒரு கருத்தா எடுத்து ஐயா சொன்னார். சரி, மணி வேற அடிச்சிட்டாருன்னு அப்புறம் என்னத்த சொல்லுங்க. நடுவர் அவர்களே, உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியாதனால இந்த பாப்பா சொன்னதை மட்டும் கரெக்ட் பண்ணிடுறேன்னா. நடுவரின் திருமணத்தன்று என்ன நடந்தது என்பது எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அவர் கூடவே பயணம் செய்வதனால் பல முறை அதை சொல்லி அப்ப நண்பர் இல்ல, அப்ப தெரியாது, அதுக்கு பிறகு தெரியும். அப்ப நாங்க யார் யாரோ எவரோ இவருடைய கல்யாணத்துக்கு இவர் நண்பர் அண்ணாமலை தான் கார் ஓட்டினார். நடுவரின் கல்யாணத்துக்கு உண்மையா? கார் எல்லாம் கிடையாதுங்க. அப்ப கார் ஹையர் பண்ற அளவு வசதியும் கிடையாது, யாருக்குமே இருக்காது. ஆனா பணக்கார நண்பர் இவருக்கு அண்ணாமலை, அந்த நண்பர் வந்து கார் ஓட்டிட்டு வந்தார். கார் ஓட்டிட்டு வந்தது பெருசு இல்லை, காரோட டிக்கியில கல்யாண மாலையெல்லாம் வச்சிருக்கு. இவங்கெல்லாம் முன்னாடி கார்ல ஏறிட்டு வராங்க. அந்த அண்ணாமலை என்கிற அந்த நண்பரே தன்னுடைய காரை செல்ஃப் டிரைவிங் பண்ணி இவரை கூட்டிட்டு வர்றார். எல்லாரும் இறங்கிட்டாங்க. இவருடைய அப்பா, நடுவரனுடைய அப்பா அம்மா எல்லாரும் இறங்கிட்டாங்க. எல்லாரும் இவருக்கு இவருக்கு கல்யாண பரபரப்புல இவன் படப்படன் உள்ள போயிட்டார் நடுவர். அப்படித்தான் இருக்கும். அதுக்காக நான் மாலையை தூக்கிட்டா போவேன். நீங்க தூக்கல, உங்க கூட கார்ல ஒரு ஏழு எட்டு உறவு டிக்கெட் வந்துச்சு. ஏதாவது ஒண்ணு தூக்கி முதல் தடவையா கார்ல ஏறி இருக்காமா? எல்லாம் போயிருச்சு, மாலையை யாருமே எடுக்கல. உடனே இவருடைய நடுவர் என்னுடைய அப்பா, உன் ஃப்ரெண்டு இருக்கானேடா வழங்காதவன் அப்படின்னு கூட சொல்லல, இந்த காரை ஓட்டின டிரைவரை கூப்பிடுன்னு சொல்லியிருக்காரு. டிரைவரை கூப்பிட்டு மாலை எடுத்துட்டு வர சொல்லு. காருக்கு சொந்தக்காரரா இருப்பது ஒரு இவருக்கு திருமணம், நடுவருக்கு திருமணமாய் 35 ஆண்டாவது இருக்கும் நினைக்கிறேன். வயசு யாராவது கேட்டாங்க அரியாலையில வந்து அசிங்கப்படுத்துறீங்க. அங்க போற போக்கு சொல்லுவோம்ல, இந்த சூப்பர் ஸ்டாருக்கே மாமனார் என்றால் உங்களுடைய வயது என்ன? அதை யோசிச்சு பார்க்கணுமா? அவர் வயதை விட கூடுதல் தான். கார் டிரைவரை வந்து மாலை ஏண்டா எடுத்து போக போறான். அந்த டிரைவரை கூப்பிடுறான்னு இவங்க அப்பா சத்தம் போட்டிருக்காரு. நானா கார் டிரைவர், போனா போதுன்னு காரை கொடுத்தா என்ன டிரைவர்னு சொல்லுவீங்களான்னு சொல்லாமல், வாயை திறக்காமல் இவருடைய நண்பர் அண்ணாமலை பூமாலைகளை சுமந்து வந்து இவர் திருமணத்துக்கு உதவினார் என்றால் அதை மீறியா எங்கள் நடுவர் இன்றைக்கு தீர்ப்பு கொடுத்து விட போகிறார். என் ஃப்ரெண்டை போல யாரும் மச்சம் என்று எங்கள் ஊரிலே ஒரு பாடல் நீங்களும் கேட்டிருப்பீர்கள். ஏன் நட்பு அவ்வளவு சுவையாக இருக்கிறது? ஒரு தட்டில் 10 வயிறுகள் பசியாறுகிற சுகம்தான் நட்பு என்பது. அதில் சாதி கிடையாது, அதில் மதம் கிடையாது. உறவு என்று வருகிற போது எத்தனை விஷயங்களை யோசிக்கிறது? உங்கள் பணக்கார உறவுகளையும் உங்கள் ஏழை உறவுகளையும் ஒன்றே போல் எல்லாரும் நடத்துகிறார்கள் என்று உங்களால் சொல்ல முடியுமா? ஒரே வீட்டில் ரெண்டு மாப்பிள்ள இருக்காங்க, அக்கா தங்கச்சியே ரெண்டு மாப்பிள்ள கட்டியிருக்கு. ஒரு மாப்பிள்ள நல்ல வசதியா இருக்கு, இன்னொரு மாப்பிள்ள ரொம்ப வசதி இல்லாம இருக்கு. அந்த வீட்டில் ரெண்டு மாப்பிள்ளைகளில் யாருக்கு மரியாதை கொடுப்பார்கள் என்று சொல்லுங்க. இல்ல ஒரே வீட்டுல ரெண்டு மருமகள் வந்திருக்கு, ஒரு மருமகள் நிறைய வசதியோட வந்திருக்கு, இன்னொரு மருமகள் வசதி இல்லாம வந்திருக்கு. ரெண்டு பேரையும் ஒன்றே போல் தான் எல்லா வீடுகளையும் நடத்துவார்கள் என்று சொல்ல முடியுமா? அப்ப பணம் தருகிற ஏற்றத்தாழ்வு, சாதி மதம் தருகிற ஏற்றத்தாழ்வு உறவுகளில் உண்டு. ஆனால் நண்பனுக்கு சாதி கிடையாது, மதம் கிடையாது, பணம் கிடையாது, ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. அந்த உலகத்தில் ஒன்றே ஒன்றுதான் உண்டு, மழைக்கு குடை, பசி நேரத்து உணவு, வாழ்வினுக்கு எங்கள் கண்ணன் என்று எங்கள் மகாகவி பாரதி சொன்னார். மழை நேரத்தில் குடை போல, பசி நேரத்து உணவு போல, என்றைக்கு எனக்கு துன்பம் என்றாலும் வந்து நிற்கிறவன் என்னுடைய நண்பன் என்றால் ஐயா சொல்லுகிறார், இந்த பள்ளியிலிருந்து அந்த பள்ளிக்கு போனால் வேற நண்பன் வந்து விடுவானா? தமிழிலக்கையும் படித்த ஐயா அப்படி சொல்லக்கூடாது. கோப்பெருஞ்சோழனுக்கும் பிசுராந்தையாருக்கும் இருந்த நட்பு அது என்ன மாறின நட்பா? இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தது கூட கிடையாது. கோப்பெருஞ்சோழன் சோழ நாட்டில இருந்தான், பிசுராந்தையார் பாண்டிய நாட்டில இருந்தார். ரெண்டு நாட்டுக்கும் பகை ஒருத்தர் பார்க்கவே இல்லை, ஆனால் உள்ளத்தால் நட்பு பூண்டிருந்தார்கள். கோப்பெருஞ்சோழன் உயிர் துறக்க நினைத்தான். ஏன் உயிர் துறக்க நினைத்தான் என்பதை நடுவர் அவர்கள் குறித்து கொள்ள வேண்டும். கோப்பெருஞ்சோழனுடைய பிள்ளைகள் அப்பா சாக வேண்டும் என்று விரும்பினார்கள். எல்லா பிள்ளையும் அப்படித்தான் நினைக்கிறது.
நாடு தங்களுக்கு வர வேண்டும் என்றதற்காக தகப்பனுடைய மரணத்தை விரும்பினார்கள். வடக்கிருந்து உயிர் துறந்தான் சோழன். வடக்கு திசையை நோக்கி சாப்பிடாம இருந்து உயிர் துறப்பது அந்த காலத்திலே ஒரு நோன்பு. எனக்கு பக்கத்திலே ஒரு இடம் போட்டு வையுங்கள் என்று மன்னன் சொல்லிவிட்டான். யார் வரப்போகிறார்கள் என்று யாருக்கும் தெரியாது. உண்ணா நோன்பு இருக்கிற போது பேசக்கூடாது என்பது அந்த காலத்தினுடைய விதி. மன்னன் அதற்கு பிறகு வாய் திறந்து பேசவே இல்லை. யார் வரப்போவது என்று தெரியாமல் மந்திரிகள் வியக்கிறார்கள். பக்கத்திலே இன்னொரு இடம் போடப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி சொல்லுவதற்கான எஸ்எம்எஸ் இருந்ததா, வாட்ஸ்அப் இருந்ததா, என்ன இருந்தது? ஆனால் இவர்களுடைய மனம் நினைப்பதை புரிந்து கொண்டு பாண்டிய நாட்டிலிருந்து பிசுராந்தையார் வந்தார். பக்கத்திலே உட்கார்ந்தார். அவரும் வடக்கிருந்து உண்ணா நோன்பிருந்து உயிர் துறந்தார். இதுல என்ன, அதுல என்ன சுவை என்றால், இரண்டு நண்பர்களும் கடைசி வரை ஒரு வார்த்தை கூட பேசிக்கொள்ளவில்லை. ஏனென்றால் உண்ணா நோன்பிலே இருக்கிற போது மௌன விரதமும் இருக்க வேண்டும் என்பதால் ஒருவரை ஒருவர் பார்வையால் விசாரித்து கொண்டு கையை பிடித்து கொண்டு ஒன்றாக உயிரை விட்டார்கள் என்றால் மாறுகிற நெஞ்சமல்ல நண்பனின் நெஞ்சம். எத்தனை மைல்கள் தள்ளி இருந்தாலும், பிரிந்து இருந்தாலும் நண்பனுக்காக துடிக்கின்ற நெஞ்சங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை வசந்தமாக்குகின்றன. உறவுகளால் காயப்பட்ட ஒவ்வொரு மனசுக்கும் களிம்பு போடுவது நண்பனுடைய நட்பு என்று சொன்னால் அந்த நட்பு தான் நம்மை இறுதி வரை நிறைவோடு வாழ வைக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இருக்கிறேன் பெரியவர்களே.